இந்த மகிமை உங்கள் மேலே உதிக்கும் போது இப்படி சொல்லணும்னு எனக்கு தோணுது. அது அனுபவ ரீதியிலும் பைபிளிலும் இருக்கின்றன. உங்களை பற்றி சொன்ன எல்லா தீர்ப்புகளையும், நல்ல தீர்ப்புகள் அல்ல, தீமையான எல்லா நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நீ இவ்வளோதான், எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்கள் தாண்டுவீங்க. உன்னை தெரியும்னு தெரியாமலே சொன்னால் பாருங்கள், அந்த எல்லை கோட்டெல்லாம் நீங்கள் தாண்டிடுவீங்க. எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸ், எவ்ரி வாய்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், உன்னை நியாயம் தீர்க்கிற எல்லா சத்தமும், நீங்கள் இவ்வளோதான் என்று உங்களை டெசிக்னேட் பண்ணி அவங்களே நினச்சிக்கிட்ட அந்த அளவுகளை, என்னைக்கு மகிமை உதிக்குதோ அன்னைக்கு எல்லாருடைய எண்ணங்களையும் தாண்டிதான் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை கணக்கு போட்டவங்க நிறைய பேர் வெட்கித்து நிற்கும் அளவிற்கு கர்த்தருடைய மகிமையால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களை பற்றி பேசின எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் தாண்டி வாழ்வீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை நிந்தித்த எல்லா நிந்தனைகளையும் தாண்டி நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மகன் பிறந்தான் ஒரு தாய்க்கு. பைபிளில் உங்களுக்கு தெரியும், ஓர் முறையில் ஆயிரம் முறை பேசியிருக்கிறோம். நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 4:9-10, ஆமேன், ஒரு இளையவன் பிறக்கிறான். ஆமேன். தாயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிறது. என்ன, இவனுடைய பேர் என்னங்க? யாபேஸ். யாபேஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், ஆமேன், சோதனையின் மகன், எ பிரிங்கர் ஆஃப் சாரோ. இவன் பிறந்ததுனால எனக்கு வியாகுலம், நான் வேதனையில் அவனை ஈந்தெடுத்தேன். அவன் வேதனையின் மகன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அ வாய்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பிறந்த பிறப்பின் மேல் நோக்கத்தையும் மகத்துவத்தையும் சொல்லுவதற்கு பதிலாக தாயே தன் வாயில இவன் வேதனையின் மகன் என்று தீர்ப்பு சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் வளர்ந்து வந்த போது அவனுடைய லட்சியக்கரை, அவனை குறித்து கர்த்தர் நினைத்த தூரம், அவனுக்காக கர்த்தர் அமைத்து வைத்த மேடையின் மகத்துவங்கள், அது சென்று சேராமல் தாய் வாய் சொன்ன நெகட்டிவ் ஃபோர்ஸ். அவன் ஒரு நாள் எழுந்தபோது பைபிள் சொல்ல, அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணினான், கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்த கூடாது, உம்முடைய கரம் என் மேல் இருப்பதாக பைபிள் சொல்லுகிறது. அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். இந்த வார்த்தை நல்லா கேட்கணும். தாய் அவனை வேதனை என்று நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்ற வார்த்தையால ஜட்ஜ் பண்ணாங்க, ஆனா கர்த்தர் அவனை சகோதரர்களுக்கு மேல அழகு பார்த்தான். சொல்ல மாட்டே, சகோதரர்களுக்கு மேல. He was more honorable than all his brothers. இன்னைக்கு காலையில என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புறங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நீங்க அதை தாண்டி உங்க சகோதரர்களுக்கு மேல கடவுள் உங்களை கனம் பண்ணுவார். உங்களை பேசினவங்க வாய உங்க வெற்றியால் மூடப்படுவதாக, உங்க சாட்சி அவர்கள் வாய்களை மூடட்டும். யுத்தம் நடந்தது, சவுல் கொல்லப்படுகிறார், சவுல் கொல்லப்படுகிறார், சவுலின் மகன் யோனாத்தான் கொல்லப்படுகிறார். அந்த செய்தி ஊரில் பரவுகிறது, தேசத்தில் பரவுகிறது. இந்த செய்தியை கேட்ட நர்ஸ் ஒரு துர்ச்செய்தியை கேட்கிறாள். அந்த துர்ச்செய்தியை கேட்டபோது இதயம் கலங்கியது, உள்ளம் குலுங்கியது. ஐயோ, சவுல் கொல்லப்பட்டாரா, அவர் மகன் யோனத்தானும் கொல்லப்பட்டாரா, இனி நம்மளையும் கொன்று விடுவார்கள் என்ற ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த பயத்தின் அச்சத்தால் மெஃபிபோஷேத்தை அந்த நர்ஸ் காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு பயத்தில் கலங்கி ஓடுகையில் தவறி கீழே போட்டு அந்த மகனின் இரண்டு கால்களும் உடமுடமாயிட்டு கிரிப்பிள்ட் ஆகிவிட்டார். இன்னைக்கு காலையில் என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். சில சத்தங்களை கேட்டதனால் உள்ளம் கலங்கி பயந்து இதற்கு மேல் முன்னேற முடியாமல், ஆமேன், லோதேபார் என்ற இடத்தில் தாழ்வில் தான் வாழ வேண்டும், நமக்கெல்லாம் முன்னேற்றம் கிடையாது, நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க, இதுதான் முடிவென்று சில வார்த்தையின் கீழ் இருக்கின்ற தெய்வீக பிள்ளைகளை பார்த்து இந்த மகிமை உதிக்கும் காலத்தில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் கனவுகள் முடமாயிட்டோ, உங்கள் லட்சியக்கரை முடமாயிட்டோ, நீங்கள் கண்ட தரிசனங்கள் முடமாயிட்டோ, மகிமை உங்க மேல உதிக்கும் போது உங்கள் லட்சியக்கரையை கர்த்தர் உதிக்க செய்வார்.
பக்கத்துல சொல்லுங்களேன், நான் பயந்தது உண்மைதான், ஆனால் என் கரை சேர்வதை நீ தடுக்க முடியாது, ஏனா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். எழுந்து பிரகாசி, மகிமை உன் மேல உதித்தது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து தான் புதிய உடன்படிக்கையினுடைய ஆமென் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அதுதான் எப்ரேயர் 12:24 சொல்லுகிறது. ஆமேன். எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? ஆபேலின் ரத்தம் பேசியதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் ரத்தத்தின் தெளிப்பு பேசப்படுகிறது. எந்த ரத்தம் பேசிச்சோ தெரியாதுங்க, எனக்கு சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். ஆபேல் அல்ல, யாரா இருக்கட்டும், அவங்க எல்லா ரத்தத்தை விட கால்வரி சிந்திய ரத்தம் எனக்கு நன்மையானவைகளை பேசுகிறது. உங்களை பத்தி பேசினாங்களா? நீங்க உருப்பட மாட்டீங்க, நீங்க வாழ மாட்டீங்க, நீங்க செத்துருவீங்க, உங்க பிள்ளைங்கெல்லாம் நட்ரோட்ல நிப்பாங்க, நீ எப்படி ஜெயிக்கிற அப்படிலாம் சொன்னாங்களா? நீ ஒன்னே ஒண்ணு சொல்ல, ஒன்னும் கோப்படாத, அவங்கள மன்னிச்சிரு, ஆனா ஒன்னு மட்டும் சொல்லு. ஆமென். எல்லாருடைய சத்தத்தை விட, எல்லாருடைய ரத்தத்தை விட, ஆபேலின் ரத்தத்தை விட நன்மையானவைகளை பேசுற புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. இயேசுவின் ரத்தம் எத்தனை ஆடை வெட்டி ஊத்து, அதெல்லாம் பேசுவதை விட, ஆயிரம் மனுஷ ரத்தத்தை விட, கல்வரியில் தொங்கின இயேசுவின் இம்மானுவேலின் நரம்பின் ரத்தத்தின் கீழ் நன்மையானவைகள் பேசப்படுகிறது. Because we have a new covenant. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். மூணு பேரை தட்டி சொல்லுங்க, வேற வழியே இல்லைங்க, நான் எழுந்து பிரகாசிக்க தான் போறேன். கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். நல்ல ஞானத்தை தருவார், விவேகத்தை தருவார், அறிவாற்றலை தருவார், புத்தி பிரகாசத்தை தருவார், வழிகளை ஏற்படுத்துவார், நல் மனிதர்களை வழியில் கொண்டு வருவார். நீங்கள் புத்து குலுங்குவீர்கள். சொல்ல மாட்டேன். நன்மையானவைகளை பேசும் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்காய் பேசும் போது ஒரு அல்ல சொல்ல மாட்டேன். பக்கத்தில் ஒரு சொல்லுங்க, எங்க நல்ல காலம் வருதுங்க அப்படின்னு என்ன பார்த்து. பைபிள் அப்படிதான் சொல்லுங்க, நீங்கள் காலங்களில் கனி கொடுத்து. ஸோ அப்படின்னா நல்ல காலங்கள் வருது. எல்லாத்தையும் கர்த்தர் திருப்புவார். விரோதமாய் உங்கள் குடும்பத்தில் பேசப்பட்ட எவ்ரி நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் கர்த்தர் அதை மாற்றி அமைப்பார் என்று சொல்லிவிட்டு என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் பாலாக் என்ற ராஜா பிலயாம் என்ற ஒரு மனிதனை, தீர்க்கதரிசியை, அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு பணம் இருக்கிறனால அவங்க அவங்க ரெண்டு பேரை பக்கத்தில் வச்சுப்பாங்க. பக்கத்து வீட்டில் எவனா சண்டை போட்டா அவனை சபிப்பதற்கு. ஸோ பாலாக் ராஜா இஸ்ரவேலை சபிப்பதற்கு பீலயாமுக்கு காசு கொடுத்து ஒருத்தனை வச்சுக்கிறார். இப்படி சிலர் வச்சுப்பாங்க, காசு கொடுத்து இன்னைக்கு போய் சபிடா அப்படின்னாரு. அவன் காசெல்லாம் வாங்கிட்டான். வாங்கிட்டு மலை மேலே போய் சபிப்பதற்கு போய் எட்டி பார்த்தால் 12 கோத்திரத்தினுடைய மகத்துவங்களை பார்க்குறான். சபிக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் சபிக்க முடியலை. ஸோ திரும்ப வந்து சொல்கிறான், காசு நீயே வச்சுக்கோ. என்ன என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லி விட்டுறேன். அவர் ஆசீர்வதித்த இந்த ஜனத்தை என்னால் சபிக்க இயலாதுன்ட்டான். பைபிளில் இருக்கு. How can I curse them that God has already blessed? ஒரு மூணு பேரை தட்டி சொல்லுங்க, மகிமையே என் மேலே இருக்கு, ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் உங்க மேல இருக்கு. உங்களை சபிக்க நினைக்கிறவங்க சபிக்க முடியாம உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலயாம் சபிக்க வந்தான், நாம சபிக்க முடியாமல் அவன் என்ன செய்தான், இஸ்ரவேலை ஆசீர்வதிச்சான். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.